ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பரபரப்பான நியூஸ் தான் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நியூஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். உயர்கல்வித்துறை அமைச்சர் கேபி அன்பழகன் ஐயா அவர்கள் வந்து நேற்று வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் செஞ்சிருந்தாங்க. ஒரு வெப்பநிலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சில சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து நேற்று வந்து ஒரு பரிசோதனை செய்யப்பட்டது, கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ என்ன அப்படின்னா கொரோனா பாசிட்டிவ் நண்பா. அதாவது கேபி அன்பழகன் ஐயா அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சோழிங்கநல்லூர் கிராமம், அதே மாதிரி தருமபுரி பாப்பேர்பட்டின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்த சுற்றியிருந்தார். சென்னையில் வந்து பல மண்டலத்தில் வந்து அவர் வந்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் விழாக்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தார். ஸோ எங்கேருந்து இந்த வைரஸ் அவர்கிட்ட ஒட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போது வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார், கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து புதிய தலைமுறையுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியான நியூஸ். ஸோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஹாஸ்டல் இன்க்ளூடிங் எல்லா கட்டிடங்களிலும் மேக்ஸிமம் கொரோனா வார்டுகளாக செயல்பட இருக்குது. ஸோ இதனால் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா கொரோனா வார்டுகளாக செயல்படாமல் ஒரு வாரமாச்சும் இன்க்ளூடிங் இருக்கணும். ஸோ கொரோனா வார்டுகள் வந்து நீக்கப்பட்ட ஒரு வாரம் கழிச்சு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலுமே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண முடியும். நியூசிலாந்தில் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம், அதே மாதிரி வட இந்தியாவிலேயும் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. அது குட்டி நிலநடுக்கம். அதே மாதிரி வந்து இந்தியா சீனா நடுவில் வந்து ஒரு சண்டை நாயிட்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி கொரோனா வெட்டுக்கிளி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலகத்துக்கு சூழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நண்பா. ஸோ உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் இருந்துச்சு அப்படி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கேபி அன்பழகன் ஐயா அவர்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு தொற்று உறுதியாக இருக்குது. ஸோ அதை பற்றிய நான் உங்களுக்கான உங்களுடைய கருத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.